SRMPR Global Railways in Chennaiyil irundhu Govavirku November madam 24ஆம் தேதி 5 நாட்கள் இன்ப சுற்றுலா முன்பதிவுக்கு 8008800800. தேமுக அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பாஜக கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, சாத்து ராமச்சந்திரன் ஆகியோர் கடந்த தேமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக ஊழல் தடுப்பு சட்டத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த சிறப்பு நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, சாத்து ராமச்சந்திரன் ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளில் சிறப்பு நீதிமன்றங்கள் பிறப்பித்த தீர்ப்புகளை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியது. இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து தமிழக அமைச்சர்கள் தரப்பிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தங்களது தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக பாஜக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.